அண்ணாமலை மற்றவர்கள் மீது குற்றம் செலுத்துவதை விட இவர் ஏன் போலீஸ் வேலையை விட்டு வெளியே வந்தார் என்பதை விளக்க வேண்டும். அதிலே சில மர்மங்கள் இருப்பதாக நான் கேள்விப்படுகின்றேன். அவர் தூய கரங்களோடுதான் வெளியே வந்தாரா, இல்லை வெளியே தள்ளப்படுவார் என்ற அச்சம் ஏற்பட்டதால் வந்தாரா, அவர் செய்த ஊழல் இல்லை குற்றம் இல்லை என்பதை நாங்கள் கேட்க விரும்புகின்றோம். அவர்தான் சொல்ல வேண்டும். எதனால் வெளியே வந்தார் தெரியலையே, அவருக்கு சின்ன வயசு தான் பாவம், எங்கள் ஊர் பக்கத்தில் தான் இருக்கார். அவர் ஏன் போய் சேர்ந்தார்னு தெரியல, சேர்ந்துட்டார் அப்புறம் ஏன் வெளியே வந்தார்னு தெரியல. என்ன சலசலப்பு, நேற்று இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி போர் நினைவு சின்னத்தில் பண்ற செய்தார்களே, கண்டிப்பாக இங்கேயும் இந்த நிலைமை வரும். ஆனால் இந்திய தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த அக்னிபாத் திட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார், தமிழ்நாடே எதிர்த்து கொண்டிருக்கின்றது. இதற்கு திருமால்வளவன் சொல்லியதைத்தான் நான் சொல்வேன். ரவி அவர்கள் ஆர்வி ரவி கிடையாது, ஆர் எஸ் எஸ் ரவி, அதனால் தான் அப்படி செய்கின்ற. காங்கிரஸை பொறுத்தவரையில் இந்திய நாடு, இந்த உலகம் எவ்வளவு நாளைக்கு இருக்கின்றதோ அதுவரை காங்கிரஸ் இங்கே கண்டிப்பாக இந்தியாவில் இருந்தே தீரும். அது ஒற்றை தலைமையாக இருந்தாலும் சரி, இரட்டை தலைமையாக இருந்தாலும் சரி, அல்லது மூணு பேர் கொண்ட தலைமையாக இருந்தாலும் சரி, அது எத்தனை தலைவர்களை கொண்ட கட்சியாக இருந்தாலும் ஒன்று மிகவும் நிச்சயம், அவர்கள் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவையாகத்தான் இருப்பார்கள்.